மேஷராசினியர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குருவுடைய அதிசாரம். இந்த குருவுடைய அதிசாரம் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த வருடம் 2021 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரம் அடைகிறார். முழு சுபத்துவம் அடைந்த குரு பகவான் அதிசாரம் அடைவதனால என்ன பயன் அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, இது நாள் வரையில் குரு உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார். மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே கடந்த காலங்கள் மிகவும் ரொம்ப கடுமையான ரொம்ப டஃப்பான பீரியடாவே இருந்திருக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்து வரவு செலவுகள் பிரச்சனை, அது எல்லா வகையிலும் மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப டஃப்பான டைமாகவே இருந்திருக்கும். ஆனாலுமே கூட இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது தொழில் துறைக்கு என்னவோ இந்த ஜனவரிக்கு பிறகு 2021 ஜனவரிக்கு பிறகு மேஷராசிக்கு ஓரளவுக்கு வியாபாரம் பரவாயில்ல, தொழில் துறை பரவாயில்ல, பணவரவு பரவாயில்ல, டிரான்சாக்சன் ஓரளவுக்கு இருந்தது, கை கொடுக்கக்கூடியதாக இருந்தது, ரொட்டேஷன் வந்தது. ஆனா அதையும் தாண்டி செலவுகள் அதிகமாக இருந்தது. கடன் இங்க 10,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வரோம்னா 12,000 ரூபாய்க்கு வாசல கடங்கார நின்றுட்டு இருப்பான். அப்ப அந்த அளவுக்கு வரவு செலவுகள் கரெக்டாக இருந்திருக்கும், வரவை மீறிய செலவுகள் இருந்திருக்கும். அப்போ இந்த சூழலில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அதிசாரம், குரு பகவான் இப்ப எங்க வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய, பணத்திற்கு தனகாரகனாக இருக்கக்கூடிய அந்த பாக்யாதிபதி, உங்க ஸ்தானத்துக்கு உங்க ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு அதிசாரம் பெறுகிறார். அப்போ மேஷராசியை பொறுத்தவரையிலே 11ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு, அப்ப இந்த 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குருவாலே நிச்சயமாக மேஷராசி அன்பர்கள் தனயோகம் பெறுகிறார்கள். நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சோ பிசினஸ பொறுத்தவரையில லாபத்துக்கு வரக்கூடிய குருவால் உங்களுடைய வியாபாரம் லாபம் அடையும், உங்களுக்கு வரக்கூடிய தனவரவு அதிகரிக்கும், உங்களுடைய டிரான்சாக்சன் இன்கிரீஸ் ஆகும். அதோடு மட்டுமல்ல, மேஷராசி என்பவர்களை நீங்க இன்னொரு விஷயத்தை மனசுல எடுத்துக்கணும். சோ உங்களுக்கு அந்த டிரான்சாக்சன் இல்லாததுனால, ரொட்டேஷன் இல்லாததுனாலதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள்லாம் ஏற்படுகிறது, கஷ்டங்கள் வருது, அடுத்தது கடனை தேடி நீங்க போறீங்க. இனிமே நீங்க புதிய கடன் வாங்காமல் இருப்பதுதான் சிறப்பு. மேஷராசி என்பவர்களே, உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமா இந்த அதிசார குருவாலதான் உங்களை காப்பாற்ற முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பண தேவை அங்க இருந்துகிட்டு இருக்கு மேஷராசி அன்பர்களே, அந்த பண தேவையை இந்த குரு பகவான் உங்களுக்கு 50%ஆவது பூர்த்தி செய்வார். சோ அது 50%ஆவது உங்களுக்கு அந்த பண விஷயத்தை சப்போர்ட் பண்றார். அதே போல பாத்தீங்கன்னாக்கா, பெருசா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னாக்கா, கடன் பிரச்சனை, கடன் சுமைகள், இதுதான் மேஷராசினர்களுக்கு பெரிய கடன் சுமைகளாக, பெரிய சுமைகளாக, ட்ரபிளா இருந்துட்டு வருது. அந்த ட்ரபிள் வந்து நிச்சயமா இந்த ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு பிறகு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய தொல்லைகள், தொந்தரவுகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவைகள் கூட இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே பிசினஸ் பொறுத்தவரை மேஷராசினர்கள் நீங்க புலிவாள பிடிச்ச கதையா இருக்கும். புலிவாள மட்டும் பிடிச்சா போறாது, பக்கத்துல இருக்கிற கரடி வாழ், குரங்கு வாழ் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சா மாதிரி எதுல இருந்து ஒன்ன விட்டா கூட நம்ம கண்டிப்பா நம்மளை திருப்பி கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும். சோ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டின மாதிரி மேஷராசி என்பதற்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அந்த ஃபீலிங்ஸ் வந்து மாற்றுவதற்காகவே இந்த குரு பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு 100% இல்லைனா கூட ஒரு 50% கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? 11ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குருவாலே உங்களுக்கு நல்ல முறையில் வேலை வாய்ப்புகள் இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் நிச்சயம் இந்த ஏப்ரல் 15 தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான காலம் என்றே நாம சொல்ல வேண்டும். அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டுல வேலைக்காக அல்லது வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இவர்களுக்கு எல்லாமே கூட இந்த அதிசார குருவினாலே நல்ல நன்மைகள் நடைபெற இருக்கின்றது. அதே போல வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், அதையும் இந்த குரு அதிசார குரு உங்களுக்கு செய்து கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, குடும்பம், கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவி உறவை பொறுத்தவரையில மேஷராசி அன்பர்களே கொஞ்சம் டஃப்பானதாகவே இருக்கும். பொதுவா உங்க ஜாதகத்தை ஆரஸ்கோப்பை வச்சு பாக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஆனாலுமே கூட இந்த குருவுடைய அதிசாரம் பிரிந்த கணவன் மனைவிகளை கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு, அது எப்பேற்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன மனசங்கடங்கள், சண்டை சச்சரவுகள் எப்படி இருந்தாலும் அந்த சண்டை சச்சரவுகளை கூட விலக்கி இந்த குருவுடைய அதிசாரம் பிரிந்த கணவன் மனைவிகளை மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இதுவும் மேஷராசிக்கு மிக மிக முக்கியமான தருணம். அதை அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண பாக்கியத்தை, குழந்தை பாக்கியம், இந்த இரண்டு பாக்கியங்களையும் அதிசார குரு உங்களுக்கு பெற்றுத் தருகிறார்.
சோ மேஷராசி என்பவர்களை எப்படி பார்த்தாலும் இந்த அதிசார குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கின்றார் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.